அன்பு ஆத்மாக்கள் அனைவருக்கும் பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தின் அநேக கோடி ஆத்ம நமஸ்காரங்கள். திருநங்கைகளை, அதாவது மூன்றாம் பாலினத்தை ஏன் வெறுக்கிறார்கள் என்பது ஒரு அன்பருடைய கேள்வி. ஆனால் இப்போதெல்லாம் அந்த மாதிரி வெறுப்பு அதிகமாக யாருடைய மனதிலும் இல்லை. ஒரு காலகட்டத்தில் மாற்றுத்திறனாளர்களை, அதாவது உடல் ஊனம் யாருக்காவது இருந்துச்சுன்னா அவங்கள ரொம்ப வித்தியாசமாக பார்க்கறது, குடும்பத்திலையும் சமுதாயத்திலையும் கூட்டத்திலையும் அவங்கள ஒதுக்கி வைக்கிறது, வீட்டை விட்டு வெளியே வராமையே இருக்க வைக்கிறது, அவங்கள இருட்டுக்குள்ளேயே வாழ வைக்கிறது, எதற்கும் உபயோகம் இல்லாத ஒரு உயிரினமாக அவங்கள கேவலமாக கீழான பார்வை பார்த்த காலமெல்லாம் தாண்டி காலத்தினுடைய மாற்றம், சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் இன்னைக்கு மாற்றுத்திறனாளர்கள் என்கின்ற மாற்றுத்திறன் வாய்ந்தவர்களாக மாறி இந்த உலகையே மாற்றும் திறனாளர்களாக அவங்க இருக்காங்கன்னா அதற்கு நாம் அவர்களுக்கு கொடுத்த அங்கீகாரமும் அன்பும் தான் காரணம். அதே போலத்தான் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களும் இப்போ அந்த வழியில் பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்டவர்களாக அல்லது அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்களாக இன்றைய சமுதாயத்தில் திருநங்கைகள் இருக்காங்கன்னா அதற்கு ஒதுக்கி வைக்கிறோமோ அல்லது வெறுத்து ஒதுக்கிறோமோ எதுவாக இருந்தாலும் அதற்கு காரணம் அவர்கள் அல்ல, சமுதாயம்தான். நாம் தான் அதற்கு காரணம். ஏன்னா கொஞ்சம் தூர பார்வை பார்க்காம அவர்களை கொஞ்சம் பக்கமாக வச்சு நெருங்கி கிட்ட பார்வையோடு பார்த்தோமானால் நம்ம குடும்பத்தில் நம்ம வீட்டில் இப்படி ஒரு திருநங்கை இருந்தாங்கன்னா அவங்கள நாம் எப்படி அவங்களுக்கு நாம் அவங்கள அணுகுவோம், அவங்கக்கிட்ட எப்படி பழகுவோம், அவங்கள எப்படி உறவு கொண்டு என்னதான் ஆனாலும் நீ என்னதான் மாறினாலும் நீ என்னுடைய சகோதரன், நீ என்னுடைய சகோதரி, நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன் மகள் என்று எப்படி உறவை மேலாக்கி இந்த உடல் மாற்றத்தை கீழாக்கி நாம் எப்படி அவர்களை அன்பு கொடுத்து ஆதரவு கொடுத்து அடைக்கலம் கொடுத்து அங்கீகாரம் கொடுப்போமோ அதை போல நாம் ஒவ்வொருவரும் அவர்களும் நமக்கு சமமானவர்கள் என்கின்ற மரியாதையும் மதிப்பும் அங்கீகாரமும் கொடுக்கும் போது அவர்களையும் மாற்றக்கூடிய ஒரு வலிமையும் வல்லமையும் வாய்ப்பும் வழியும் நமக்கு நிச்சயமாக ஏற்படும். ஏன்னா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சமூகம் மாறிட்டு இருக்குங்க. அவங்களாலையும் பல சாதனைகள் செய்ய முடியும் என்று எத்தனையோ துறைகளில் அவர்கள் முதன்மையாக திகழ்கிறார்கள், ஜொலிக்கிறார்கள். ஏன் நம்ம நெகட்டிவாக மட்டும் பார்க்காம பாசிட்டிவாக கொஞ்சம் பார்க்கலாமே. எதிர்மறையான செயல்பாடுகள், செய்திகள், வதந்திகளை விட்டுட்டு நேர்மறையான செய்திகள், நேர்மறையான விஷயங்கள், கருத்துக்களை பார்த்தோம்னா அவங்க சாதாரண மனிதர்களை விட இன்னும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு ஏங்க, வடஇந்தியாவுக்கு போனோம்னா வடஇந்தியாவில் இன்னும் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதே ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய சந்தோஷம்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இன்றைக்கி எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன் அந்த மாதிரி நம்முடைய மரியாதையை அல்லது நம்முடைய எதிர்பார்ப்பை நம்முடைய வாழ்க்கையை அந்த மாதிரி மாற்றிக்கொள்ளலாமே. அவர்களும் அங்கு மனிதர்கள் தான், ஆனால் தெய்வ அவதாரங்களாக மதிக்கப்படுகிறார்கள். அதே போல நாமும் தெய்வங்களாக மதிக்கிறோமோ இல்லையோ சக மனிதர்களாக மதித்தாலே போதும் என்று நாம் வாழ்வோம். அவர்களையும் நம் உடன் பிறந்தவர்களாக உடன் பிறப்புகளாக ஏற்றுக்கொள்வோம்.